ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். நேற்று ஜியோமி தரப்புலேருந்து 108 மெகா பிக்சல் கேமராவோட ஜியோமி MI10i அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைல் பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜியோமி MI10i ஒரு சரியான காம்படிஷனாக இருக்கக்கூடிய OnePlus நாட், ஸோ இந்த OnePlus நாடையும் ஜியோமி MI10i ஸ்மார்ட் ஃபோனையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலுமே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பட்ஜெட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைஸ் ரெண்டுத்திலயுமே பெஸ்டா இருக்கு அப்படின்ற விஷயத்தை வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். நண்பா, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பாரிசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலகனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஸோ நம்ம கம்பாரிசனை ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஜியோமி MI10i 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR 10 ப்ளஸ் சப்போர்ட்டும் இருக்கு. 450 நைட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே OnePlus நாட்டில் பார்த்தோம்னா 6.44 இன்ச்சஸ் ஃப்ளூயிட் ஆமோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒவ்வொரு பாசிட்டிவ் வச்சிருக்காங்க. ஸோ ஜியோமி MI10i பொறுத்த வரைக்கும் அதில் HDR 10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அதில் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே OnePlus நாட் பார்க்கும்போது இங்கே ஃப்ளூயிட் ஆமோல் டிஸ்பிளே நம்ம கொடுக்குறாங்க வித் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டிஸ்பிளேல எந்த டிஸ்பிளேவை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க கேம் விளையாடும் போது ப்ரௌசிங் பண்ணும் போதெல்லாம் அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான அந்த ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்க ஜியோமி MI10i போகலாம். அங்கே உங்களுக்கு HDR 10 ப்ளஸ் சப்போர்ட்டும் இருக்கு, அதனால கலர்ஸும் கொஞ்சம் பாப்அப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அதே சமயம் உங்களுக்கு ஆமோல் டிஸ்பிளே ஒரு வைப்ரண்டான டிஸ்பிளே வேணும். உங்களுக்கு கலர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பாப்அப் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். உங்களுக்கு விஷுவல்ஸ் நல்லா வைப்ரண்டா இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்க OnePlus நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் ஆமோல் டிஸ்பிளேக்கு போகலாம். உங்களுக்கு ஒரு பெட்டர் வைப்ரண்டான டிஸ்பிளே உங்களுக்கு இந்த OnePlus நாட் கொடுக்கும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான், அதனால உங்களுடைய சாய்ஸ்ல விட்டுறேன். ஸோ நீங்கள் எந்த டிஸ்பிளே சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேமரா. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது ஜியோமி MI10i ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சல்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் பேக் சைட் 108 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா சாம்சங் H M2 சென்சார் அதில் கொடுக்குறாங்க. அண்ட் 8 மெகா பிக்சல்கான அல்ட்ராவைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல்கான மேக்ரோ சென்சார் ப்ளஸ் 2 மெகா பிக்சல்கான டெப் சென்சார் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே OnePlus நாட்டில் 32 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் டியூயல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 32 மெகா பிக்சல்கான செல்ஃபி கேமரா பிரைமரி செல்ஃபி கேமராவில் சோனி IMX616 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. F2.45 அப்பாச்சரில் இந்த செல்ஃபி கேமரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. OnePlus நாடு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு பேக் சைட் கேமரா ஒரு பெஸ்ட்டான பேக் சைட் கேமரா வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஜியோமி MI10i சூஸ் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு 108 மெகா பிக்சல்கான பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு OnePlus நாடு விடவுமே இன்னும் ஒரு 25% எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இங்கே பெட்டர் ஃபோட்டோஸ் ஜியோமி MI10i நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பேக் சைட் கேமரா ஒரு பெஸ்ட்டான கேமரா வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஜியோமி MI10i சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸர். ப்ராசஸர் பார்க்கும்போது ஜியோமி MI10i ஸ்னாப்ட்ராகன் 750G ப்ராசஸர், 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ப்ராசஸரும் கூட. அண்ட் ஜிபியூ ஆட்ரினோ 619 ஜிபியூ இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே OnePlus நாட்டில் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸர் தான். அண்ட் ஜிபியூ பொறுத்த வரைக்கும் ஆட்ரினோ 620 ஜிபியூ இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸருமே 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 750G ஆகட்டும் இல்லை ஸ்னாப்ட்ராகன் 765G ஆகட்டும் ரெண்டு ப்ராசஸருமே பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் எல்லாத்துலேயுமே சேமான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஒரு சில இடங்களில் ஜியோமியோடைய ஸ்னாப்ட்ராகன் 750G கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் அதே சமயம் ஒரு சில இடங்களில் OnePlus நாட்டுடைய ஸ்னாப்ட்ராகன் 765G பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அண்ட் இந்த ரெண்டு ப்ராசஸரில் எந்த ப்ராசஸர் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலையுமே பெரிய லெவலில் வித்தியாசங்கள் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் தெரியாது. ரெண்டுமே ஈக்குவலி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் அதே சமயம் ஸ்னாப்ட்ராகன் 750G கொஞ்சம் ரீசெண்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். அண்ட் அதே சமயம் ஸ்னாப்ட்ராகன் 765G கொஞ்சம் ஓல்டு சிப்செட் தான். பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் உங்களுக்கு இந்த ரெண்டு சிப்செட்டுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்காது. ஸோ ப்ராசஸர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே உங்களுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்.
நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது ஜியோமி எம்ஐ டென்ஐயில் 4820 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க வித் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைலில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 58 minutes எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் 1 hour ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒன் பிளஸ் நார்டில் பார்க்கும்போது 4115 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க வித் 30 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு லெஸ் தென் 1 hour தான் இதுலேயுமே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 hour தான் டைம் ஆகும். பட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பிளஸ் நாடை விட ஜியோமி எம்ஐ டென்ஐயில் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜருமே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேட்டரின்னு பார்க்கும்போது ஜியோமி எம்ஐ டென்ஐ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்க்கும்போது ஜியோமி எம்ஐ டென்ஐயில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பட் இதுவே ஒன் பிளஸ் நாட்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃப்ளூயிட் ஆமுல் டிஸ்பிளே இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ஸ்டைலிஷான இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஸ்டைலிஷான இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு ஒன் பிளஸ் நாட்டை சூஸ் பண்ணலாம். வேறு சாய்ஸே இல்லை. நெக்ஸ்ட் ஓஎஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஆண்ட்ராய்ட் 10 OS தான் கொடுத்துருக்காங்க. ஜியோமி எம்ஐ டென்ஐயில் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 10 எம்ஐ UI 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் பிளஸ் நாட்டில் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 10 ஆக்சிஜன் ஓஎஸ் 10.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ் நாட்டுடைய ஆக்சிஜன் ஓஎஸ் எப்பவுமே பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் உங்களில் நிறைய பேருக்கும் ஆக்சிஜன் ஓஎஸ் தான் ஃபேவரட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஓஎஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் பிளஸ் நாட்டை சூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டான யூசர் இன்டர்ஃபேஸோட ஒரு பெஸ்ட்டான மொபைலாக கண்டிப்பாக இந்த ஒன் பிளஸ் நாட் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அவங்கவுங்க தரப்புலேருந்து நல்ல யூனிக்கான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஜியோமி எம்ஐ டென்ஐ பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஒன்று டபுள் எக்ஸ்போஷர் டிசைன் பசிபிக் சன்ரைஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று மிட் நைட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு கலருடைய டிசைனுமே பார்க்கறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக ஸ்டைலிஷாகவே இருக்குது. அண்ட் அப்படியே ஒன் பிளஸ் நாட் பார்க்கும்போது ஆஷ் கிரே மார்பல் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக அட்ராக்டிவாகவே இருக்குது. அண்ட் பேக் சைட் கேமரா பிளேஸ்மெண்ட்னு பார்க்கும்போது ஜியோமி எம்ஐ டென்ஐயில் கொஞ்சம் வித்தியாசமாக ரவுண்ட் ஷேப்ல கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதற்குள்ளேயே அந்த நாலு கேமராவையும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுவே ஒன் பிளஸ் நாட் பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் போல பழைய மாதிரியே ஸ்ட்ரைட் லைன்ல அவங்களுடைய கேமராஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் பாக்கிறதுக்கு ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பேக் சைட் டிசைன் ஸ்டைலிஷாவே இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா டிசைன் பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஜியோமி எம்ஐ டென்ஐயில் மிடில் உங்களுக்கு அந்த பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே ஒன் பிளஸ் நாட் பொறுத்த வரைக்கும் சைட்ல ரெண்டு பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு செல்ஃபி கேமரா இருக்கிறதுனால ரெண்டு பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பழைய டிசைனா இருந்தாலுமே ஒன் பிளஸ் நாடுடைய டிசைன் எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சிம் ஸ்லாட்னு பார்க்கும்போது ஜியோமி எம்ஐ டென்ஐயில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு உங்களால் அட் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுவே ஒன் பிளஸ் நாடு பொறுத்த வரைக்கும் உங்களால் ரெண்டு சிம் கார்டு மட்டுமே யூஸ் பண்ணிக்க முடியும். மெமரி கார்டு ஸ்லாட் உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஃபைனலி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேஸ் வேரியண்டா 6GB + 64GB அப்படின்ற ரேம் வேரியன்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 24,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த பேஸ் வேரியண்ட் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கூடவே 8GB + 128GB வேரியன்ட் 27,999 12GB + 256GB வேரியன்ட் 29,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படியே ஜியோமி எம்ஐ டென்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேஸ் வேரியன்ட் 6GB + 64GB அப்படின்ற ரேம் வேரியன்ட் 20,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 6GB 128GB அப்படின்ற வேரியன்ட் 21,999 8GB + 128GB வேரியன்ட் 23,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு பட்ஜெட் பிரைஸ் செக்மெண்ட்டில் வாங்கணும், நீங்கள் வந்து பிரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜியோமி எம்ஐ தான் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒன் பிளஸ் நாடை விட 4,000 rupees கம்மி பிரைஸ் செக்மெண்ட்லேயே 6GB + 64GB அப்படின்ற அந்த பேஸ் வேரியண்ட்டை கொடுக்குறாங்க. பட் இதுவே உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் வேணும், உங்களுக்கு 12GB + 256GB வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜியோமியில் அந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஒன் பிளஸ் நாடுக்கு போயிடலாம். ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இவ்வளோ தான். ஸோ இந்த வித்தியாசங்கள் இந்த ஸ்பெக்ஸை வச்சு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ 100 points ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த 100 pointல் ஒன் பிளஸ் நாட் எவ்வளோ பாயிண்ட் எடுக்க போகுது அண்ட் ஜியோமி எம்ஐ டென்ஐ எவ்வளோ பாயிண்ட் எடுக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோமி எம்ஐ டென்ஐயுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு பாசிட்டிவ், கேமராவில் 108MP கேமரா ஒரு பாசிட்டிவ், அண்ட் இதனுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே ஒன் பிளஸ் நாட்டுடைய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஆமோல் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ், 32MP + 8MP டியூல் செல்ஃபி கேமரா ஒரு பாசிட்டிவ், அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே ஒரு பாசிட்டிவ். பட் பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஹையர் ஒன் பிளஸ் நாட்டுக்கு.
நாட்டில். ஸோ ஜியோமிக்கு மூணு பாசிட்டிவ் இருக்குது, அதே மாதிரியே ஒன் ப்ளஸ் நாடுக்கும் மூணு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ மூணு பாசிட்டிவ் ரெண்டுத்துலையுமே ஈவனாக இருக்குது, அதனால் பாயிண்ட்டையுமே நம்ம ஈவனாகவே கொடுத்துருவோம். ஜியோமிக்கு 50 points அண்ட் ஒன் ப்ளஸ் நாடுக்கு 50 points. ஸோ இந்த கம்பாரிசனை வச்சு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஜியோமி MI 10i அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் ரெண்டுமே ஈக்குவலி பெஸ்ட் மொபைல் தான். ஸோ நீங்கள் ப்ரைஸை பேஸ் பண்ணி மொபைல் வாங்கணும் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜியோமி MI 10i சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ப்ரைஸ் பற்றி கவலை இல்லை, ஆமோல் டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 32 MP செல்ஃபி கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஒன் ப்ளஸ் நாட் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஒன் ப்ளஸ் நாட்டில் தான் உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் 12GB + 256GB அப்படின்ற வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ என்னுடைய கம்பேரிசன், என்னுடைய பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு மொபைலுக்கும் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க இந்த ரெண்டு மொபைலுக்கும், இந்த 100 அப்படின்றதுல நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு மொபைலுக்கும் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, சி யூ.